ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு our சேனல் சக்தி துர்காதுரே ராஜன் நான் உங்களுடைய துர்காதுரே ராஜன் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம்னா இதோ Chinese Checkers game, எப்படி விளையாடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வித்வுட் த நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இதோடைய structure எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இருக்குது ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயினாக வச்சு விளையாடக்கூடியதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து அதில் வந்து வெக்க வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குது பின்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாலோவாக இருக்குது இப்படி தான் இருக்குது அப்புறமா இன்னொரு சைடில் குட்டி குட்டி பால்ஸ் வச்சு விளையாட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இருக்குது இந்த மாதிரி தான் பெக்ஸும் பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்கிறாங்க பெக்ஸுன்னு இப்போ நம்ம அந்த கேம் விளையாடுறதுக்கான ரூல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அதாவது இது இல்லாமல் நம்மளால் இந்த கேமை விளையாட முடியாது அப்படின்றதுனா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பால்ஸாக வந்து இருக்குது ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்குது ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து விளையாடவே போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே வந்து ஆறு சைட்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு சைட்லேயும் வந்து ஒவ்வொரு கலர் பெட்ஸ் வந்து வைக்கிறாங்க ஸோ ஒன்று இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டென் பெக்ஸ் வந்து வைக்கலாம் ஒரு கலரில் டென் பெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அடுக்கியாச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இது வந்து ரெண்டு பிளேயர் வி விளையாண்டாங்கன்னா ஒருத்தவங்க இப்போ ப்ளூ ஒருத்தவங்க எல்லோ ஒருத்தவங்களா இருப்பாங்க இப்போ நாலு பேர்னால் ப்ளூ ஒருத்தவங்க எல்லோ ஒருத்தவங்க ரெட் ஒருத்தவங்க பர்பிள் ஒருத்தவங்க இல்லைனா க்ரீன் ஒருத்தவங்க ஒயிட் ஒருத்தங்கன்னு வந்து வச்சு விளையாடுவாங்க அந்த மாதிரியே தான் சி சிக்ஸ் பிளேயர்ஸ் தான் இருந்தாலும் இப்போ சப்போஸ் த்ரீ பிளேயர்னால் ரெ ரெண்டு பேர் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் விளையாண்டுப்பாங்க மூணாவது ஆள் வந்து எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விளையாடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி மூவ் பண்ணுறதுனாக்கா ஒரு மூவுன்னு அர்த்தம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ அவங்க மூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்று இன்னொன்று அப்படின்னு சொல்லி போய்கிட்டே வந்து இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கலனா வந்து அதோட அவங்களுடைய சான்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ இது வந்து அவங்க கலர் மட்டும் அவங்க கலர் மேலே தான் ஜாயின் பண்ணணும்னு இல்லை விளையாடணும்னு இல்லை இன்னொருத்தவங்க கலர் வச்சு விளையாடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொசிஷன் வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லோ வந்து அந்த ப்ளூ கலர் சைடுக்கு வந்து போகணும் இப்போ ப்ளூ இருக்க பால்ஸும் எப்படி இந்த எல்லோ மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே நடுவில் நடுவில் ப்ளூ த்ரீ மூணு ப்ளூ கலர் பால்ஸ் இருக்குது இப்போ இந்த எல்லோ எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னு வந்து பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆகாச்சு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு மூவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது ஆனால் இப்போ வந்து அந்த லேடர் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணுது கொஞ்சம் ஜிக்ஸாக போய் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஜம்ப் பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வேணும்னா வந்து ஜிக்ஸாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட வேறு எதுவுமே பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறனால இதோட இது வந்து கேம் வந்து முடிஞ்சு போச்சு அதாவது சான்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம இதோடைய வின்னர் பொசிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூ இருக்குது இது வந்து இந்த பக்கம் எல்லோவுக்கு வந்து போகணும் அது வந்து இப்போ எல்லோ வந்து ப்ளூக்கு வந்து போகணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லோ வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ இருக்கற இடத்துல வந்து அது மூவ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன்ல அது எப்படி மூவ் பண்ணுன்னு அந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஃபஸ்ட் அது கரெக்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அப்புறமா ப்ளூவும் கொஞ்சம் லேட்டாங்கங்க இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோ தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வின் ஆகும் பாருங்க இப்போ வந்து இது ப்ளூ கொஞ்சம் அங்கங்கே இருக்குது இப்போ எல்லோ தான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போ வின் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படி எப்படி இருக்குது ஸோ இது இப்போ சப்போஸ் ப்ளூ எல்லாமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வின்னர் ஆகிடும் எல்லோவுக்கு முன்னாடி ப்ளூவே போயிடுச்சுன்னா அதுதான் வின்னரு இப்போ இதுக்கு வந்து இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் வச்சுருக்கேன் இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பெக் நடுவில் இருக்கிறது எடுக்கிறோன்னா பாக்கி இருக்கிறது எல்லாமே சைடில் மோஸ்ட்டாக உழுவுது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நார்மலாக ஜஸ்ட் லைக் தான் அப்படின்னு நம்மளால் எடுத்து வைக்க முடியல ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் உழுவுது அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா இந்த பெகும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக வந்து ஃபீல் ஆணுச்சு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி குட்டி ஊண்டு தான் இருக்குது அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இல்லை நம்ம பிடிக்கிறதுக்கு அப்புறமா இந்த ஹோல்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது அதுதான் எனக்கு வந்து ஃபீல் ஆணுச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணனா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க வெள்ளை கண்டிப்பா எங்களை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஓகே வா பாய்